ஹலோ மடியன் டி ஃபார் யூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, சபாபதி சந்தானம் சாரோட படம் ரிலீஸ் ஆயிருக்கு. கொஞ்சம் லேட்டாக தான் வந்து படம் பார்த்துருக்கேன். ஸோ அதோட மூவி ரிவ்யூ தான். ஸோ சபாபதி பொறுத்த வரைக்கும் ஸோ ஒன்றில் என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து கொஞ்சம் பிறந்ததுலேருந்து திக்குவாய், ஓகே, அதனால நிறையா ரிஜெக்ஷனை வந்து அவர் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு ஹீரோ. ஒரு சமயத்தில் அவருக்கு ஒரு சமையான ஒரு பணம் கிடைக்குது. அந்த பணத்தை வச்சு என்ன பண்ணுறாரு, அண்ட் அந்த பணம் அவரோட வாழ்க்கையில் என்னென்னலாம் பண்ண போகுது, அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள் வந்து இருக்குது. இதெல்லாம் வச்சு தான் சபாபதியோட படத்தை வந்து எடுத்திருக்காங்க. ஸோ கான்செப்ட் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா, சம்திங் ஏதோ ஒன்று சொல்ல வந்திருக்காங்க, ஒரு மெசேஜ் சொல்ல வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் திரைக்கதை வயசில் வந்து இந்த படம் வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தோணுது. ஏன்னா கிட்டத்தட்ட சந்தானம் நடிச்சிருக்காரு, எம் எஸ் பாஸ்கர் நடிச்சிருக்காரு, அண்ட் புகழ் அவர் ஒரு ரெண்டு மூணு இடத்துல வந்து வர்றாரு, ஓகேவா. மற்றபடி வந்து இந்த படத்தில் வந்து இந்த காமெடியை தாண்டி ஏதாவது திரைக்கதை வயசில் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் டெஃபினட்டாக இல்லை. ஈவன் தோ காமெடியுமே எம் எஸ் பாஸ்கர் சார் வந்து நின்று விளையாண்டுருக்காருங்க, அவரோட போர்ஷன்ஸ் எல்லாமே செமையாக இருக்கு. மற்ற இடங்களில் வந்து அந்த அளவுக்கு வந்து பெருசா ஒரு இது இல்ல. ஒரு சந்தான படம் எப்படி இருக்கும், ஒரு டிக்கிலோனா பார்த்திருப்போம் இல்ல, அதுக்கு முன்னாடி அந்த அளவுக்கு வந்து இல்ல அப்படிங்கறது வந்து உண்மை. அதே நேரத்துல இந்த படம் படுமொக்கையா அப்படின்னு கேட்டா டெஃபினட்டா இல்ல. ஒரு ஃபேமிலியா நீங்க போயிட்டு உட்காந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு பயங்கர என்டர்டைன்மெண்ட்டா வந்து இருக்கும். அதை நல்லா பார்த்துட்டு அதுல இருந்து ஒரு கருத்தும் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஃபேமிலியா வந்து எடுத்துட்டு வரலாம் அப்படிங்கிறது தான் இந்த படத்துக்கு ஒரு இம்பார்ட்டன்டான பெரிய பிளஸ்ஸாவே வந்து இருக்கு. மியூசிக் வைஸ்லயும் சாங்ஸ் வைஸ்லயும் பெருசா எனக்கு ஒன்றும் ஆகா ஓகோன்னு வந்து தோணல டெஃபினட்டா. பட் இருந்தாலுமே சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து அங்கங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பண்ணியிருக்காங்க மியூசிக் வைஸ்ல. அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது சந்தானம் சாரோட ஒரு சில காமெடிஸ் வந்து தியேட்டரே களைகட்டி நிக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்ட் சந்தானம் படம் அப்படின்னாலே ஒரு டெம்ப்ளேட் இருக்கும்ல, அந்த டெம்ப்ளேட் லைட்டா உடஞ்ச மாதிரி எனக்கு வந்து இந்த படத்துல வந்து லைட்டா ஃபீல் ஆனிச்சு. ஏன்னா அவரோட நடிப்பு வயசுல கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு, அண்ட் இந்த கதைக்கு அது ரொம்ப இம்பார்ட்டண்டா தேவைப்பட்டிருக்கு, ஓகேவா. அண்ட் புகழை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணியிருக்கலாம். நம்ம பெருசா புகழ் நினைப்போம், அது இந்த படத்துல அவ்வளோ பெருசாலாம் ஒன்றும் அவர் வந்து இது பண்ணல. அவரை கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணியிருக்கலாங்கிறதும் என்னோட ஒரு இதாக கருத்தா இருக்கு. மேபி படம்லாம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கிறப்போ இந்த குக்கு வித் கோமாளியை பார்த்து இந்த பையன் உள்ள இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதுதான், வேற எதுவும் கிடையாது. அவங்களுக்காக அவருக்காக தனி ஒரு ட்ராக் எழுதணும்ட்டு எழுதப்பட்டிருக்கே தவிர படம் நார்மலா எழுதுறப்பே எழுதலைங்கிறது டெஃபினட்டா நல்லா தெரியுது. அண்ட் ரொம்ப 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 லைக் நினைச்சு போகாதீங்க. ஓகே, படம் பார்க்கலாம், ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்கு, கொடுக்குற 120 ரூபாய்க்கு ஓகேவா இருக்கும்னு நினைச்சிட்டு போங்க. அப்படி இருக்கு இந்த படம், அண்ட் எனக்கு ஓகேவா தான் இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நெட் டிவி ஃபார் யூ.